வெல்கம் டு குட்டிஸ் நான் சேனலுக்கு நம்ம என்னைக்கு நம்ம விளையாடப்போம்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு கேரம் போர்ட் கேம் தான் விளையாடப்போம். வாங்கி இப்போ ப்ளே பண்ணுவோம். அப்படின்னா சொல்ல மாட்டேன், லைக் ஷேர் சப்ஸ்கிரைப், கீழே இருக்க பெல் பட்டன் மட்டும் டிங்கி நான் அனுப்பிச்சி விட்ருங்க, அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் பார்க்கலாம். செவன்ஸ் வாங்க இப்போ ப்ளே பண்ணுவோம். இது வந்து கொஞ்சம் ஒன்று மிஸ் ஆயிடுச்சு. இனிமேல் என்னடா கேரம் போர்டுன்னு சொன்னேன், கேரம் போர்டு இன்னும் ஆரம்பிக்கவே என்னன்னு கேட்குறீங்களா? அதாவது வந்து டைம் யூஸ் பண்ணி தான் அந்த கேம் விளாட முடியும். ரொம்ப நேரம் ஆகும். நான் அந்த கேமில் வந்து ஒரு ப்ரோ பிளேயர். இந்த கேம் சூப்பராக விளாண்டுருக்கேன் நான். அதனால் நீங்கள் இந்த கேமை நிச்சயமாக பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துங்க, அப்போ தான் ரொம்ப சூப்பராகும். ஏன்னா அந்த கேமில் எந்த ப்ராப்ளமும் நடக்கவே நடக்காது, சதித்தனமே கிடையாது. இந்த மாதிரி தான் கேரம் டிஸ் பூல். ஃபஸ்ட்டு நம்ம வந்து 400 மேட்ச் விளாடுவோம். 400 மேட்ச் தான் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு இழுச்சவன் வந்து மாட்டியிருக்கான். நான் அவ்வளோ பெரிய ப்ரோப்பே இல்லை, எனக்கு தெரிஞ்ச மாதிரி அடித்து விழுவேன். எனக்கு அவ்வளோ கேரம் போர்டு விளையாட தெரியாது, கொஞ்சோன்னு தான் விளையாட தெரியும் எனக்கு. எனக்கு தெரிஞ்ச மாதிரி விளாடுறேன், அது உங்களுக்கு விளையாண்டு காட்டுறேன். நீங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். எனக்கு வந்து கேரம் போர்டே விளையாட தெரியாது. அந்த காயினை வந்து கரெக்டாக அந்த ஓட்டையில் அடிக்கணும், அது மட்டும்தான் எனக்கு கரெக்டாக தெரியும். நானும் கரெக்டாக தான் எய்ம் பண்ணி அடிக்கிறேன். ஃபஸ்ட் லெவல் நான் வின்னாய் வேணான்னு எனக்கே தெரில, பார்ப்போம். நெக்ஸ்ட் அவன் இங்கே போது நம்ம கடிச்சு கொடுத்துறான். அவன் அவன் சூப்பரான ஷாட் தான் போடலாம், ஆனால் எனக்கு அவ்வளோ சூப்பராக விளையாட தெரியாது. கொஞ்சம் டம்மி பிளேயர் தானா? நீங்கள் எப்படி கேரம் போர்டு விளாடுவீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் டிங்கு 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 டிங்குன்னு போட்டுருவீங்க. டுப்புக்கு டுப்புக்கு எனக்கு அவ்வளோ விளாட தெரியாது. இப்போ வந்து நான் 3 காயின் அடிச்சிருக்கேன், அவன் 3 காயின் அடிச்சிருக்கான், நான் இப்போ 4 காயின் அடிச்சிருக்கேன். இப்போ அந்த 1 காயின் மிஸ் ஆக்கிட்டேன்னா அவனுக்கும் 4 காயின் இருக்குது, எனக்கு இப்போ 2 காயின் இருக்குது, அவனுக்கு 2 காயின் இருக்குது. ஆனால் சூப்பராக விளையாடுறானான்னு தெரில, எனக்கும் விளையாட தெரியாது, அவனுக்கும் விளையாட தெரியும், எனக்கு லைட்டாக தெரியாது. மிச்ச தவிர எல்லாமே எனக்கு தெரியும் நல்லா. ஏ அடிச்சு கொடுத்துட்டு இப்போ அப்படியே அந்த ஓட்டக்குள்ளே அடிப்பான் போது. என்ன ஓட்டக்குள்ளே அடிப்பான்னு பார்த்தா ஃபவுலு போயிட்டான். ஃபவுலு ஃபவுலு ஃபவுலு. நம்ம இந்த காயின் தான் அடிக்க போகிறோம், லாஸ்ட்டு காயின். இது லாஸ்ட்டு காயின் மிஸ் ஆயிடுச்சு கொஞ்சோண்டி. இந்த லெவலில் அவன் ஜெயிச்சுவான். எப்படி சொல்கிறேன்னா கொஞ்சம் பெரிய பிளேயர், சொன்ன மாதிரியே வின் ஆகிட்டான் அவன். சரி நெக்ஸ்ட்டு லெவல் நம்ம வின் ஆகி காட்டுறேன். இவன் கூட நான் திரும்பி விளாடுவேன், ஆனால் அவன் நாட் கேன் டார்லிங் கேம் பிளே அப்படின்னு சொல்லிட்டான். ஆனால் நம்மளால் விளையாட முடியாது. இந்த ஆடுவா நடுவில் வந்துக்கிட்டே கைஸ், இதெல்லாம் நீங்கள் மறந்துங்க. உச்சக்கிட்ட பக்கத்தில் பது பேர் சூது வட்டா பேர் மயக்கம் போட்டே மங்கனா சற்பால் அடி. ஓகே 400 மேட்ச் இதுவும் அவனை பாருங்கன்னா சூப்பராக தான் விளாண்டுருக்கான். ஏன் நமக்கு ஒரு காயின்
நானும் அடிச்சுக்கான். இது அவன் அடிச்சு தரல எனக்கு, நானும் அடிச்சுக்கானு. நான் அவனுக்கு ஒரு காயின் அடிச்சு தரல. பார்த்தா சரியான பிள்ளை தான் இருப்பான் போலயே. இந்த ஷாட் எப்படி? எனக்கு 3 காயின் கிடச்சிருக்கு, அவனுக்கு எவ்வளோ காயின் கிடச்சிச்சுன்னா வெறும் 2 காயின் தான் கிடச்சிருக்கு. நமக்கு வந்து 4 காயின் கிடச்சிச்சு. கையில் தான் சாவே. இப்போ அவனும் கரெக்டாக ஏன் பண்ணிருக்கான், கரெக்டாக அடிச்சிட்டான். 3 காயின் இருக்குது நமக்கு. 2 காயின் கரெக்டாக இருக்குது, அவனுக்கும் 2 காயின் இருக்குது, நமக்கும் 3 காயின் இருக்குது. சி, நமக்கு வந்து 2 காயின் இருக்குது. 2 காயினும் சப்பையாக நான் அடிச்சிருந்தேன். எனக்கு கொஞ்சோண்டு கேரம் போர்டு விளாட தெரியும்னால அப்படி. இந்த காயின் அவனால் அடிக்க முடியாது. சான்ஸ் இருக்குல்ல, சான்ஸ் இல்லை அவனுக்கு, சான்ஸே இல்லை. ஓகே, கரெக்டாக ஐடியா. அங்கேருந்து அடித்தா வேஸ்ட்டு. ஆனால் இங்கேருந்து இப்படியே டமாக்குன்னு போட்டு ஓடிச்சு வண்டித்தான். போடி, வின்னர் வின்னர் சிக்கன் டின்னர். வின் ஆகிட்டோம் இந்த மேட்சில், நம்ம வின் ஆகிட்டோம். நெக்ஸ்ட்டு மேட்சில், நெக்ஸ்ட்டு மேட்சில் நம்ம விளாடுவோம். ஐயோ, கைஸ், சாரி கைஸ், என்னமோ ப்ராப்ளம் நடக்குது. ப்ராப்ளம் சரி பண்ணுறேங்க ஐஸ், என்னமோ ஆயிடுச்சு ஐஸ், என்னன்னு தெரில. அதெல்லாம் நீங்கள் கண்டுக்கறீங்க மம்மி டாடி கண்டுக்கறீங்க. புஜி பார்த்தீங்களா, அதுக்குள்ளே நான் 2 காயின் வச்சிட்டேன். இப்போ அவன் காயினை வச்சு என் காயினை ஒன்று அடிக்கலாம் போங்க. எப்படி 3 காயின் வச்சுட்டான் பாருங்கண்ணா. ஏத்தா அவனுக்கு அடித்து கொடுத்துருவேனே. நான் அவனுக்கு அவன் காயின் எடுத்து நான் அவனுக்கு அடித்து கொடுப்பேன். ஏ, எப்போ ஏதாச்சுக்கும் அவங்க மாதிரி நான் பார்த்துக்க வாங்கியே. ஏ, நோ, செவ்வளவு. எஸ் 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 புஜி, எனக்கு அடிச்சு கொடுத்துருவோம் பாதாமே. ரொம்ப நன்றி 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 நன்றி, ரொம்பவே எனக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இந்த காயின் அடிச்சிட்டேன், 5 காயின் அடிச்சிருக்கேன், 3 காயின் அடிச்சிருக்கான். வெறும் 3 காயின் தான் அடிச்சிருக்கான். இவன் வெளியே போயிட்டான். வெயிட்டிங் ஃபார் த பிளேயர் என்னன்னு, வெயிட்டிங் ஃபார் த அதர் பிளேயர், ப்ளீஸ் வெயிட்டிங். டே சீக்கிரம்டா, எச்சல் கலப்புதானுங்க. டே அவுட் ஆகிட கூடாதுடா, அவன் கன்ஃபார்மாக அவுட் ஆயிடுவான். யார் வெளியே போவாங்களோ அவங்க அவுட் ஆயிடுவாங்க. வெயிட்டிங் ஃபார் த பிளேயர் யாருக்கு வந்துச்சுன்னா அவங்க வந்து அவுட் ஆயிடுவாங்க. ஏ, சொன்ன மாதிரி அவுட் ஆயிட்டான். என்ன சொல்கிறாருன்னா, சாரி கேன்ட் பிளே ரைட் நவ். ஓ, இனிமேல் உன் கூட நான் விளையாட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டானா, சரி சந்தோஷம், விளாட வேணாம், கிளம்பு, அத்து போச்சு, கிளம்பு. சரி, நம்ம வந்து இப்பயே ஏதோ ஹிந்திக்காரன் வந்திருக்காங்க பாவேன். ஏதோ ஹிந்திக்காரன், ஏ பையா எப்படி இருக்க பையா, நல்லாருக்கியா, ஏ பையா என்ன பையா, எனக்கிட்டே வந்திருக்க பையா, பையா பையா அண்ணன் நமக்கு அடிச்சு கொடுக்குறாது. ஓ, அவன் தான் கிரீன் காயினா? ஆமா பையா 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 பையா. கேத்தா தப்போத்தா, சரியான பிளேயரா இருக்கானே.
பையா பிச்சை போடு பையா. ஏன் பையா உது காயின்னு அடிச்சு கொடுத்தன்னா நான் சத்தா வெடி தான் வச்சு எடுப்பேன். நான் சரியான பிள்ளையர் உனக்கு எதுக்கு நானும் அடிச்சு கொடுக்கணும். அந்த காயினை நான் அடிக்காம விட மாட்டேன்டா. என்ன சிரிக்கிறான்? அவன் டைம் முடியலை முடியலை. எஸ் ஆத்தா அவனுக்கு அடிச்சு கொடுத்துறேன்டா. நானா தெரியாம அடிச்சு கொடுத்துறேன்டா. அங்கே பார்த்து அவன் அடியை அடித்த முடிச்சிட்டான் நம்மளை. டே இந்திக்காதான், அவன் கூட நான் திரும்பி விளாடுவேன்டா. சாரி கேண்டாமேன் பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டானே. ஆண்டவா போண்டா குண்டா சாண்டவா அண்டா. ஓதன் ரன் மேட்ச் ஒழுங்காக தான் வதாவது. சொடக்கு போட்டுருக்கேன் மேட்ச் ஸ்டார்ட் ஆகும். டே மேட்ச் ஸ்டார்ட் ஆகிடுச்சுடா, சொடக்கு போட்ட அப்படின்னு போதும்னு சொல்லலாம். இது ஜஸ்ட் நோ. ஹூ என்ன அங்க பாருங்களா, சாட்டு சாட்டா அடிக்குதான் சாட்டு வாத்து. அந்த காயினை மட்டும் நீ ஓரமா சுட்டனா எனக்கு சந்தோஷமா இருக்கும். ஓரமா சுட்டான். தட்டி பாடிடி போடிடி சாவிடிடி போடு சரியான ஷாட். குச்சு 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 கரெக்டாக என் பண்ணுறதுண்ணா. அங்கே அடித்தா எனக்கு தான் உள்ள போகுது. எனக்கும் உள்ளலையா, அவனுக்கும் உள்ளல. ஷோஜோ சோஜோ 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 போடு. எஸ் நமக்கு ரெண்டு காயின், அவனுக்கு ரெண்டு காயின் போடு. சட் 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 சாத். ஐயோ மூணு காயின் அடிச்சிட்டானே, நெஞ்சு வலிக்குதே. இப்போ பாது ஷார்ட்டை. புதிக் அவனுக்கு அடிச்சு கொடுத்துருண்ணா சந்தோஷம். அவனுக்கு போய் அடித்து குடிக்கடா. இருப்பாரு அவனுக்கு சான்ஸ் கொடுத்துறேன் நான் தெரியாம. கச்சிடி சச்சிடி சுட்டி சுட்டிச்சி சட்டி சட்டி சொல்லு யார் வீட்டில் சொல்லு யாச்சிதாச்சிதா. ஏ கரெக்டாக என்னதான பண்ணிருந்தேன், கரெக்டாக தான் என் பண்ணிருக்கேன். கேம் தான் தப்பாக சொல்லிட்டுருக்கு. புஷி முடிச்சுக்கிட்டு பார்த்துக்கலாம். இப்படி பேசி உருடுறோம். எனக்கு ஏச்சிருக்கேன். நானுக்கேதோ. ஹூ எஸ் ஃபார் காயின். ஹூ இந்த ஒரு மேட்ச் முடிச்சுட்டு நம்ம வீடியோ முடிச்சுப்போம். இல்லை ரெண்டு மேட்ச் விளாண்ட்டு வீடியோ முடிச்சுப்போம். இந்த மேட்ச் முடிச்சதுக்கப்புறம் லாஸ்ட் மேட்ச். இதுக்கப்புறம் இந்த மேட்ச் வின் ஆகிட்டேன்னா நெக்ஸ்ட்டு மேட்ச்சு. ஒரு காயின் அடிச்சிட்டேன்னா உதயோ ஒரு காயின் தானடா. இப்போ அவன் வின் ஆயிடுவான். வின் ஆயிடுவான். அகெயின் வதையானா. சரி நானும் அகெயின் வந்தேன். இதுதான் லாஸ்ட் லெவலு.
அவன் வந்து திரும்பி அகைன் வரேன்னு சொல்லிட்டான். அதனால் இது லாஸ்ட் லெவலு, இது லாஸ்ட் லெவலு, அதனால் நான் விளாண்டுட்டுவேன். ஐயோ, சரியான ஷாட்டுக்கு அடிச்சிருப்பேன், தெரியாம மிஸ் ஆயிடுச்சிருக்கான். அவனுக்கு இன்னும் 5 காயின் தான் இருக்கு. பரவாயில்லையே, அந்த 5 காயின் அடிக்கிறதுக்குள்ள எனக்கு மீதி அடிச்சு தந்தான். சந்தோஷம் குமாரி, சந்தோஷம், சந்தோஷம்தான் குமாரி, சந்தோஷம்தான் குமாரி. மேகி ஜாலி, மே ஜாலி, ஜாலி ஜாலி, ஜாலி ஜாலி, போலி போலி, ஜாலி போலி, ஜாலி போலி, ஜாலி போலி போலி. ஸ்பீடாக அடிச்சு அங்கே அடிப்பேன்னு சொல்லிட்டு அவன் ஃபவுலாக விழுந்தான், பார்த்துக்கோங்க. புதிக் இந்த ஷாட் எப்படி? இன்னும் இது போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா? அந்த மேட்ச் வின் ஆயிட்டேன். ஓகே, எப்படியும் நம்ம இந்த மேட்சும் வின் ஆயிட்டோம். ஓகே கைஸ், இதோட அந்த வீடியோ முடிச்சுக்கலாம் கைஸ். கைஸ் டாட்டா பாய்ஸ் இருக்கணும்னு சொன்ன மட்டும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். அதுக்கு என்னதும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப், கீழே பெல் பட்டன் மட்டும் டிங்கு 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 டிங்குன்னு போட்டு விட்ருங்க. அப்போ தான் வீடியோவுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். நீங்கள் வந்து பார்க்கலாம். டாட்டா பபாய், டாட்டா பபாய், டாட்டா பபாய், டாட்டா பபாய், சியூ. ஓகே கைஸ், டாட்டா பை, சியூ.